எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது தினமும் ரெண்டு சொட்டு, ஓகேவா, நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது சாத்தியமே. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குடல் இருக்கு இல்லையா, டெய்லி கண்டது கழுதியே சாப்பிட்றோம், நிறைய அன்டைமில் தூங்குகிறோம், அன்டைமில் திங்குகிறோம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிச்சு மாதிரி வந்துட்டு நம்ம குடல் தான் செயல்படுது. ஸோ நீங்கள் திங்குற அத்தனை குப்பையும் உங்களுடைய தொப்பையில் தான் போய் சேகரிக்கப்படுது. அது சரியாக வெளியேற்றப்படுகிறதா அப்படின்னா சத்தியமாக கிடையாது, அதான் உண்மை. 90% சரியாக வெளியேற்றப்படுவதில்லை, அதனால தான் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். ஸோ பல பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன, குடல் சுத்தமாக இல்லாதது தான். ஸோ இப்போ குடலை எப்படி வீட்டிலேயே சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வார்ம் வாட்டர், ஓகேவா, சுடுதண்ணியும் இல்லாமல் ஆரண தண்ணியும் இல்லாமல் மிதமான ஒரு சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணி, ரெண்டாவது உப்பு, மூணாவது எலுமிச்சம்பழம், நான்காவது விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில், அஞ்சாவது அதுக்காக தேவையான ஸ்பூனு, இதுதான். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு என் உடலை வந்துட்டு இப்படி தான் சுத்தம் பண்ணுவேன். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடல் எவ்வளோக்கு எவ்வளோக்கு சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்கு அளவுக்கு உங்கள் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எவ்வளோக்கு அளவுக்கு பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்கள் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்துட்டு வீக்லி நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ஒரு ஸ்பூன், அல்லது டெய்லி ரெண்டு சொட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஏர்லி மார்னிங் நான் ட்ரை பண்ணுவேன், பிகாஸ் ஏன்னா நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னையிலேருந்து அது கவுண்டட். ஸோ டோட்டலாகவே என்னுடைய உடம்புல இருக்கிற மொத்த அசுத்தியத்தையும் ஈஸியாக அது வெளியேற்றிடும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, குடல் சுத்தமாக இல்லைன்னா வாய் நாரும், 9 துவாரங்களும் நாரும் குடல் சுத்தமாக இல்லைன்னா. ஸோ குடலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அவன் அக்லியாக பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, இதுதான் வந்துட்டு அனைத்து வியாதிக்கும் ஆதாரம் இது தான். ஏன்னா இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன் நான். இப்போ வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோமே, வீட்டில் அந்த டியூப் லைட்லாம் எரியுது, இதே லைட்டுக்கு வந்துட்டு ஒரு சுவிட்ச் போர்டு, பெரிய சுவிட்ச் போர்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஓகேவா, இபி போர்டு. அதுலேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுக்கு ஒரு பெரிய இபி போர்டு இருக்கும். அதுலேருந்து கனெக்ஷன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருவில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹப் இருக்கும், அந்த ஹப்புக்கு அதுலேருந்து பெரிய ஹப்புக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். அதே மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நரம்புகளால் ஆனப்பட்டது தான் இந்த சரீரம். ஸோ இந்த நரம்புகள் வந்து தான் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி, ஒயர் மாதிரி. ஸோ இந்த நரம்பு வந்துட்டு எல்லா இடத்துல சேர்க்குற அந்த ஹப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹப்பு தான் நம்மளுடைய வயிற்று பகுதி, அதாவது மணிப்பூரகான்னு சொல்லுவாங்க யோகா முத்திரையில். ஸோ அந்த மணிப்பூரகத்தை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு டோட்டல் பாடியும் அது பாதுகாக்கும். அதுக்கான ஒரு எளிய மெத்தட் தான் எனக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ எப்படி செய்யணுன்ற செய்முறையை நான் காட்டுறேன், ப்ளஸ் நானும் அதை தான் குடிக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதான ஒரு பொக்கிஷம், தயவுசெய்து ஒட்டிடமும் முழுசும் பார்த்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தான் அது நன்மை பயக்க போகுது. ஏன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இப்போ நான் யூடியூப்பில் பேசுகிறேன் இல்லையா, இது வந்துட்டு ஒரு அறிவு மாதிரி, ஒரு அறிவு, ஒரு ஞானத்தை கொடுக்குற மாதிரி. இப்போது உதாரணத்துக்கு எல்லா ஹோம் அப்ளையன்ஸுக்கும் 220 வோல்டேஜ் தான் கரெக்டாக, எல்லாத்துக்கும் 220 வோல்ட் தானே கரண்ட் சப்ளை ஆகுது வீட்டுக்கு. ஆனால் ஒரு பல்பு ஒரு மாதிரி எரியும், ஒரு டியூப்லைட்டு ஒரு மாதிரி எரியும். 100 வாட்ஸாக இருந்தால் இப்போ ஒரு வெளிச்சம், 1000 வாட்ஸாக இருந்தால் அது ஒரு வெளிச்சம் கரெக்டாக. அது மாதிரி நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் விஷயங்களும் அந்த 220 வால்ட் மாதிரி தான். நீங்கள் அதை எந்த நோக்கத்தில் எந்த எண்ணத்தில் நீங்கள் அதை வந்துட்டு உள்வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தே அதற்கான ரிசல்ட்டு இருக்குது. நீங்கள் 50 வால்ட்டு பல்பாக இருந்தீங்கன்னா அப்படி தான் எரியும், புரியாது நான் சொல்கிறது. நீங்கள் வந்துட்டு 1000 வாட்டு டியூப்லைட்டாக இருந்துச்சிங்கன்னா பயங்கரமாக பிரகாசமாக இருப்பீங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஆர் டேக்கிங் அண்ட் ஹவ் யூ ஆர் வாட்சிங், ஓகேவா. ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பிரகாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ நிறையா போட்டுருக்கேன், முக்கியமாக ஹெல்த் சம்மந்தமாக. ஸோ நானும் பார்த்துட்டேன், ஹெல்த் சம்மந்தமாக நீங்கள் உட்கார சப்போர்ட்டை விட நான் என்னோடய மெமரிஸை சேவ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. அப்போயே புரிஞ்சிச்சு, ரைட், ஓகே, உங்கள் தேவைக்கு தான் நான் வீடியோ போடணுன்ட்டு, பட் போடுவேன், பட் என் தேவைக்கு தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்கும் நான் வீடியோ போடுவேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் வந்து எப்படி டெமோ பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி ஒரு மீடியமான எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா புழிஞ்சி வச்சுக்கணும் ஒரு டம்ளரில்.
ஓகே. இப்போ நம்ம நல்லா எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு புழிஞ்சாச்சு, பார்த்துக்கோங்க எலுமிச்சம்பழம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு இவ்வளோ வேணும் நமக்கு, ஓகேவா, எடுத்தாச்சு. இப்போது அடுத்து வந்துட்டு நம்ம வந்து கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவு, அதாவது அப்படின்னா சரிங்க கழட்டிக்கிறேன், வா வர மாட்டேங்குது வழுக்குது. ஓகே, இப்போது இந்த ஸ்பூனில் ஆஃப் கொஞ்சோண்டு தான் ஊற்றணும், ஹாஃப் டீஸ்பூன், ஓகேவா, அளவு பார்த்துக்கோங்க, இதுதான் அளவு, ஓகேவா, ஹாஃப் டீஸ்பூனு. அதை நீங்கள் புழிஞ்சு வச்சுருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இதில் நம்ம இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் கூட இரும்பு தண்ணி தான், அதாவது செம்பு தான் யூஸ் பண்ணுறேன் இரும்பு சத்துக்காக. ஓகே, ஆஹா தப்பு பண்ணிட்டேன், இது வந்துட்டு நார்மல் வாட்டர், ஸோ இந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஒய்ஃப் நார்மல் வாட்டர் வச்சுட்டு போயிட்டா, இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குப்பாங்க, திட்டா, ஏன்னா எண்ணெயும் தண்ணியும் ஒட்டாது இல்லையா, ஸோ அதனால் இந்த வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளாஸ்கில் நான் இது ஊற்றி வச்சுருந்தேன், ஸோ அந்த வாட்டர் அது வந்து வார்மாக இருக்கும், ஸோ இப்போ வார்ம் வாட்டரை நாம் இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி வேறு ஊற்றி தொலைஞ்சிட்டேன், சரி ரைட் ஓகே. இப்போ இந்த வார்ம் வாட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, சூடாக இருக்காது இது, எது போட்டது, ஸோ இந்த வார்ம் வாட்டரில் ஒரு முடி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை தான் வந்துட்டு நம்ம இந்த உப்பு கலந்து லைட்டாக அதில் உங்களுக்கு தேவையான உப்பு, எதுக்கு உப்பு போடுறோம்னா, உப்பு போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓரளவுக்கு குடிக்க முடியும், அப்படி குடிக்க முடியாது, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம கூட பசுத்தண்ணி தண்ணியில் ஊற்றிச்சிருக்கோமா, இப்போ மேலே வார்ம் வாட்டரை வந்துட்டு உப்பில் ஊற்றிடுவோம், இது வார்ம் வாட்ரு, ஓகே வார்ம் வாட்டர் இது. ஸோ வார்ம் வாட்டரை இப்போது கொஞ்சம் ஒரு கப் ஊற்றிக்கச்சு, இப்போ ஏற்கனவே அந்த பசுத்தண்ணில் கொஞ்சம் கலந்து வச்சுருந்தோம்ல, கேஸ்டர் ஆயில் ப்ளஸ் நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம், ஃபைன் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஸ்டர் பண்ணணும், அதாவது நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ இதில் பாருங்கள் அந்த அளவுக்கு நிறைய இருக்காது, பிகாஸ் ஏன்னா வார்ம் வாட்டரில் ஆயில் வந்து மெல்ட் ஆகும், இப்போ மிக்ஸ் ஆகிக்கும், அவ்வளோதான். பார்த்தாச்சா, கண்ணை முடிட்டு குடிச்சிடணும், மண்ட 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 மண்டனு, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், எனக்கே ஒரு மாதிரி பண்ணதுனா பாருங்களேன், ஓகேவா. இதுதான் நம்ம குழவை சுத்தப்படுத்துகிற கேளுமே, நம்ம ஒரு மாதிரி பண்ணோம், அப்படியே அமைதியாக கண்ணை மூடிட்டு அமைதியாக கொஞ்சம் வந்தீங்கன்னா சேர்க்கணும், ஓகேவா, பார்த்துட்டிங்களா. ஸோ இதுதான், ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு தினமும் காலையில் ரெண்டு சொட்டு, நான் ஒரு ஸ்பூன் ஊற்றினேன் இல்லையா, நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கூட நீங்கள் வந்து குடிக்கலாம், டெய்லி குடிக்கிறதா இருந்தால். வீக்லி ஒன்ஸு ஒரு ஸ்பூன் தாராளமாக போட்டு குடிக்கலாம், கொஞ்சம் குமட்டும், கொஞ்சம் எதுக்கழிச்சிட்டு வரும், ஒரு மாதிரி பண்ணும், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணை முடிட்டு அமைதியாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஷார்ட் அவுட் ஆகிடும், ஓகேவா. எப்படியும் ஒரு 2-3-4 ஹவர்ஸுக்குள்ளே வேலை கட்ட ஆரம்பிச்சிடும், ஸோ டெஃபினட்டாக உங்கள் வயிற்றுல இருக்க டோட்டல் உடம்பையும் நீட்டாக சுத்தம் பண்ணிடும், ஓகேவா. எவ்வளோ பெரிய யோகியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தத்துவ பிதர்களாக இருந்தாலும், குடல் சுத்தமாக இல்லைன்னா அவன் பிச்சைக்காரனை விட கேவலமானவன், அவன் ஞானின்னு சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவனோட எண்ணங்கள் சரியான எண்ணங்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் மேலோட்டமாக படித்ததையும் பார்த்ததையும் பகிர்ந்து போனேன் தவிர, உள்ளன்போடு அந்த அந்த காரியம் வந்து பிரதிபலிக்காது. ஸோ அதனால் குடலை சுத்தப்படுத்திக்கோங்க, உங்களிட உடல் எடை குறைப்பதற்கு இது மிகவும் பெரிய பங்கு வகிக்கிறது, அவளை புரிஞ்சுக்கணும், உடல் எடை குறைப்பதற்கு நான் சொன்னேன் இது எல்லாமே மிகவும் பெரிய பங்கு வகிக்குது, மேலே அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் அவங்க ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எஜுகேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.